அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஹஸானின் இலா யௌமித்தீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு ஹதீஸ் அறிந்து கொள்வோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கின்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம் என்கின்ற அந்த நபிமொழி தொகுப்பிலே 1548 ஹதீஸாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். வாருங்கள், முதலில் அந்த ஹதீஸின் வாசகத்தை பார்த்து விடுவோம். அன் அபீ ஹுரைரத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு யௌமின் தலஅத்து அலைஹி ஷம்ஸு யௌமுல் ஜும்ஆ ஃபீஹி குலிக ஆதம் وفيه ادخر الجنه وفيه اخرج منها ولا تقوم الساعه الا في يوم الجمعه. ஹதீஸின் வாசகத்தை மீண்டும் கவனியுங்கள். خير يوم طلعت عليه الشمس يوم الجمعه فيه خلق ادم وفيه ادخر الجنه وفيه اخرج منها ولا تقوم الساعه الا في يوم الجمعه. இதற்கு என்ன பொருள்? அல்லாஹுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிறது அல்லவா, அந்த உதயமாகக்கூடிய அந்த நாட்களிலேயே சிறந்த நாள் எது என்று கேட்டால் ஜும்ஆவுடைய அந்த நாள் தான் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மேலும் அந்த ஜும்ஆவுடைய சிறப்பை மேன்மைப்படுத்துவதற்காக மேலும் சொன்னார்கள், ஃபீஹி ஹுலிக ஆதம், என்னென்று கேட்டால் அந்த நாளிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். இந்த பூமியின் முதல் மனிதராக, இந்த பூமியின் முதல் நபியாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் எது என்று கேட்டால் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய தினத்தில்தான். அதே போன்று மேலும் சொன்னார்கள், வஃபீஹி உத்கிரல் ஜன்னா, மேலும் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் நுழைவிக்கப்பட்ட நாளும் இந்த யௌமுல் ஜும்ஆ தான். இந்த வெள்ளிக்கிழமை அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திற்குள் நுழைவிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, வஃபீஹி உஹ்ரிஜ மின்ஹா, அதிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டும் நாளும் அந்த வெள்ளிக்கிழமை தான். சுவனத்திற்கு அல்லாஹ் நுழைவித்த நாளும் வெள்ளிக்கிழமை தான். அதிலிருந்து சில காலம் இருந்து விட்டு வெளியேறினாங்களா இல்லையா, அந்த நாளும் வெள்ளிக்கிழமை தான் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேலும் சொல்றாங்க, வலா தகூமு ஸாஅது இல்லா ஃபி யௌமில் ஜும்ஆ, யுக முடிவு நாள் ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த முடிவு நாள் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்டால் அன்றைய வெள்ளிக்கிழமை அன்றுதான் யுக முடிவு நாள் ஏற்படும் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸ் நமக்கு பல விஷயங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். முதல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த மாதங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த மாதங்களை 12 ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது, இன்ன இத்தத்து ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷ்ர ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லா யௌம கலக்க சமாவாத்தி வல்லாரம், வானங்களையும் பூமியும் படைத்த அந்த நாள் முதற்கொண்டே அல்லாஹுடைய அந்த பதிவேட்டிலே மாதங்களுடைய எண்ணிக்கை 12 இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அதிலே 4 மாதங்கள் புனிதமானவை என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். அந்த 4 மாதங்கள் எவை என்பதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த நபிமொழிகளிலே சொல்லுகின்ற பொழுது அது என்னென்ன மாதங்கள் என்று சொன்னால், அதாவது அரபு மாதங்களிலே தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்கின்ற இந்த 3 மாதமும், அதே போன்று ரஜபி என்கின்ற அந்த மாதமும், இப்படி இந்த 4 மாதங்களும் புனிதமான மாதம் என்று அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அதே போன்றுதான் ஒவ்வொரு நாட்களிலும் சூரியன் உதயமாகக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் அதில் சிறந்த நாள் எது என்று கேட்டால் அந்த 7 நாட்களிலே அதாவது யௌமுல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமையை சிறந்த நாளாக அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்படி அறிமுகப்படுத்துகின்ற அந்த சமயத்திலே எதனால் அது சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது என்று கேட்டால், அந்த நாளில்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதல் மனிதனாக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே போன்று அவர்களை சுவர்க்க
சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைத்தான், அவர்களை சுவர்க்கத்திலிருந்து வெளியேக்கினான், அந்த நாளில்தான் யுகம் முடிவு நாள் ஏற்படும் என்றெல்லாம் அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதோடு மாத்திரமல்ல, இந்த வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் பல சிறப்புகளையும் அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுறான். என்ன சிறப்பு? மிக முக்கியமாக வெள்ளிக்கிழமைகளில், அதாவது சனாத்துல் ஜுமா என்று சொல்லக்கூடிய ஜுமாவுடைய தொழுகையை ஒன்றை அல்லாஹ் நமக்கு ஏற்பாடு செய்து, அதன் மூலமாக கிடக்கூடிய அந்த அமலை செய்வதன் மூலமாக பலவிதமான நன்மைகளையும் சிறப்புகளையும் அதற்கு ஏற்படுத்தி, அந்த நன்மைகளை வாரி வழங்குவதன் மூலமாக அந்த நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறார். இன்னும் சொல்வதாக இருந்தால், குர்ஆனிலே அந்த 114 அத்தியாயங்களிலே ஒரு அத்தியாயமாக சூரத்துல் ஜும்ஆ என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து, அந்த ஜும்ஆவுடைய தொழுகையினுடைய சிறப்பம்சங்களை எல்லாம், சிறப்புகளை எல்லாம், அதிலே பங்கு பெற வேண்டிய சிறப்புகளை எல்லாம் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூரத்துல் ஜும்ஆவிலே அத்தியாயத்திலே சொல்லுவதை நாம் பார்க்குறோம். என்ன சொல்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லி ஸலாத்தின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய் தாலிகு கைருல் லக்கும் இன் குந்தும் தஅலமூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு ஜும்ஆவுடைய தொழுகைக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? வதருல் பைய் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய், வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை தியானிப்பதின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதுதான் உங்களுக்கு சிறந்தது. தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிபவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அடுத்து என்ன சொல்கிறான்? ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்தி உபதகு மின் ஃபதிலில்லா வதுக்குருல்லாஹ கதீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். தொழுகை உங்களுக்கு முடிந்துவிட்டால், தொழுகையை நீங்கள் நிறைவேற்றி விட்டால், நீங்கள் பூமியிலே பறந்து சென்று நீங்கள் அல்லாஹுடைய அந்த ஃபதுலியத்தை, அல்லாஹுடைய அந்த அருளை நீங்கள் தேடி உலகத்தின் பக்கம் நீங்கள் பறந்து செல்லுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். வதுக்குருல்லாஹ கதீரா, அல்லாஹை அதிகமாக புகழுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு நீங்கள் அல்லாஹை அதிகமாக தியானியங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற பொழுது, அதனுடைய தொடர் ஆயத்திலே, வஇதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹுவன் ஃபல்து இலைஹா வதரகூக காயிமா குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வமினத் திஜாரா வல்லாஹு கைருர் ராசிகீன். நபியே, ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், வியாபாரத்தை பார்த்து விட்டால் அல்லது பொழுதுபோக்காக இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை பார்த்துவிட்டால், விளையாட்டுகளை பார்த்துவிட்டால், அவர்கள் உங்களை அப்படியே நிப்பாட்டிவிட்டு அவர்கள் அதன் பக்கம் திரும்பி விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களை என்ன செய்கிறாங்க, அந்த வேடிக்கையை கண்டுவிட்டாலோ அல்லது வியாபாரத்தை பார்த்துவிட்டாலோ உங்களை அப்படியே நிப்பாட்டிவிட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அதன் பக்கம் சென்று விடுகிறார்கள். குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி வமினத் திஜாரா, அந்த வேடிக்கை, அந்த வியாபாரம் இவைகளை விட சிறந்த ஒன்று அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். எதில் சிறப்பு இருக்கிறதுன்னு சொன்னால், நீங்கள் வியாபாரத்தில் சிறப்பு இருக்கிறது, வேடிக்கையில் உங்களுக்கு நல்லது இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அல்லாஹுடைய திருத்தூதரை அப்படியே விட்டுவிட்டு போயிடுறாங்களே, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள், குல் மா இந்தல்லாஹி கைரும் மினல் லஹ்வி மினத் திஜாரா, அந்த வியாபாரம் வேடிக்கை இவைகளை விட அல்லாஹ்விடத்தில் மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது, வல்லாஹு கைருர் ராசிகீன், அவன் ரிசுக்களிப்பதில் அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஜும்மாவுடைய தினத்தில் அன்று வேறு எந்த செயல்பாடுகளிலும் ஈடுபடாமல் தொழுகைக்காக உங்களுக்கு அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் தொழுகைக்கு வந்து நின்றுவிட வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்தில் நீங்கள் தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய அந்த அருளை தேடி நீங்கள் பூமிக்கு விரைவாக சென்று விடுங்கள் என்றும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே அதிகமான சகோதரர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனில் உங்களுக்கு பாங்கோசி கொடுக்கப்பட்டு விட்டால், தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால், வியாபாரத்தை விட்டுவிட்டு நீங்கள் தொழுகையின் பக்கம் வந்துவிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஓகே, ஆனால் நான் ஒரு வியாபாரம் செய்கின்றேன், அந்த வியாபாரம் ஒரு நிறுவனம் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றேன், அந்த நிறுவனத்தில் மாற்று மதத்தவர்கள் வேலை செய்கின்றார்கள் அல்லது ஒரு அந்நியர்கள் வேலை செய்கிறார்கள், நான் அந்த நிறுவனத்தை பூட்டிவிட்டுத்தான் வர வேண்டுமா? பூட்டாமலே வியாபாரம் நடக்கட்டும், ஆனால் நான் ஜும்ஆவுடைய தொழுகைக்கு நான் வந்துவிட்டால் போதுமல்லவா என்றெல்லாம் கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய மக்களே, இதற்கு நேரடியான எந்த விதமான தடையும் இல்லை.
ஏதாவது, அதாவது நீங்கள் ஜும்மாவுடைய வியாபாரத்தை விட்டு விட்டு நீங்கள் வந்துவிட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அவ்வளோதானே தவிர நீங்கள் கடையை பூட்டி விட்டு தான் வர வேண்டும் என்று அல்லாஹ் நேரடியாக எந்த விதமான தடையும் இல்லை என்று சொன்னாலும் கூட, ஆனால் ஒரு வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். என்ன வார்த்தை? வதருல் பை, வியாபாரத்தை விட்டு விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வியாபாரத்தை விட்டு விட்டுன்னு சொன்னால் அந்த வியாபாரத்திலிருந்து நாம் நீங்கிவிட்டு வியாபாரம் அந்த நேரத்துக்கு, அதாவது தொழுகைக்குரிய அந்த நேரத்திலாவது குறைந்தபட்சம் நம்ம என்ன செய்யணும், ஒரு 2 மணி நேரமாவது நம்ம என்ன செய்யணும், அந்த வியாபாரத்தை விட்டு விட்டு. ஏன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு கட்டளை இட்டான், யாருக்கு? யூதர்களுக்கு ஒரு கட்டளை இட்டான், சனிக்கிழமைகளில் மீன் பிடிக்க செல்லக்கூடாது என்று. ஆனால் அவங்க அந்த நாளில்தான் அதிகமான மீன்கள் வந்து குவிகிறது என்ற காரணத்தினால் பலவிதமான யுக்திகளை கையாண்டு மீண்டும் அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. அதனால் அவர்களை அல்லாஹ் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் மாற்றி அவர்களை தண்டித்தான் என்ற வரலாறு எல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எனவே அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எவ்வளவு லட்சக்கணக்கான லாபங்கள் நமக்கு ஈட்டித்தரக்கூடிய ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு அல்லாஹுடைய தியானிப்பதை, அல்லாஹுவை தியானிப்பதின் பக்கம், அல்லாஹுடைய அந்த தொழுகையின் பக்கம் வருவதுதான் ஒரு மூமினுக்கு அழகானதாக இருக்கும் என்பதை நம்முடைய மனதில் நாம் ஆழமாக பதிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஜும்மாவுடைய சிறப்பே என்னவென்று கேட்டால், அந்த நாளிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஜுமா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அந்த தொழுகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த தொழுகையை நாம் ஒரு பொழுதும் பால்படுத்திவிடக்கூடாது. அந்த சிறந்த நாளை மிகச்சிறந்த நாளாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு ஏற்ப நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அத்திய நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.